வணக்கம். இப்போது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நேற்று ராஜஸ்தான் ராயல் அணிக்கு எதிராக விளையாண்ட ஆட்டத்தில் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபாப் டூ பிளஸி நம்ம எம்எஸ் தோனி எல்லாருமே கடுமையாக போராடியும் கடைசியாக வெறும் 14 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த ஆட்டத்தில் இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோற்று போயிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்க இந்த தோல்வி. இந்த தோல்விக்கு என்ன காரணம், எந்த இடத்துல சிஎஸ்கே அணி ஆட்டத்தை இழக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு இப்போது ப்ரெசன்டேஷன் ஏரியாவில் கேட்கப்பட்ட கேள்விக்கு இப்போ நம்ம எம்எஸ் தோனி அவர் பதில் சொல்லியிருக்காரு. அதாவது அதில் நம்ம எம்எஸ் தோனி அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஷார்ஜா கிரவுண்டு லெக் ஸ்பின்னர்களுக்கு ரொம்பவே ஒரு அனுகூலமான சாதகமான கிரவுண்டாக இருந்திருக்கு. ஆனால் சிஎஸ்கே அணியின் முக்கியமான லெக் ஸ்பின்னர் சாவ்லா அப்புறம் ஜடேஜா இரண்டு பேருமே அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்படலை அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த இரண்டு முக்கியமான போலர்களும் தொடர்ந்து ஸ்லாட்லேயே அவங்க பந்து வீசினதால் ராஜஸ்தான் ராயல் அணி அவங்க சுலபமாக அவங்களால சிக்ஸரை டேக்அப் பண்ண முடிஞ்சுது. அதன் காரணமாக மிகப்பெரிய ரன்னை அவங்க சுலபமாக எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி சொல்லியிருக்காரு. ஸோ சிஎஸ்கே போலர்கள் அவங்க செய்த மிஸ்டேக்கை ராஜஸ்தான் ராயல் போலர்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டு முக்கியமாக ராகுல் உட்பட எல்லா போலர்களுமே நல்லா பந்து வீசினாங்க. ஸோ அதே போல் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் லெக் ஸ்பின்னர்களுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்தும் அடிக்க அவங்க அவசரப்பட்டதால தான் சிஎஸ்கே அணியின் விக்கெட் சரிவை தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னும் தோனி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த காரணங்கள் தான் சிஎஸ்கே அணி இந்த ஆட்டத்தை இழக்கிறதுக்கு காரணமாகிருச்சு அப்படின்னு ப்ரெசன்டேஷன் ஏரியாவில் தோனி இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம சிஎஸ்கே அணி தோற்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு வருத்தமான விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் கடைசியாக நம்ம எம்எஸ் தோனி மைதானத்தையே தாண்டி பந்து விழுற அளவுக்கு அவர் அடித்த அந்த மிகப்பெரிய சிக்ஸ் நிச்சயமாக சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷப்படுத்தியிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம எம்எஸ் தோனி ப்ரெசன்டேஷன் ஏரியாவில் அவர் இப்போ சொன்னதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.